இது நம்ம ஊர் செய்திகளுக்கான பிரத்யேக செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் அணிவகுப்பு. பெரம்பலூரில் பெரியார் சிலையை சேதப்படுத்திய விவகாரத்தில் தொடர்புடைய மதுபோதை ஆசாமி 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார். புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை மீது சிவப்பு நிற சால்வை அணிவிக்கப்பட்டிருந்ததோடு இடது கை பெருவிரல் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் மதுபோதையில் சிலையை சேதப்படுத்திய அனுச்சந்திரன் என்பவரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 48 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டனர். பனமலைப்பேட்டையில் உள்ள பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் குடும்ப உறுப்பினர்களை ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டதுடன் பசுமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் பள்ளிக்கு தேவையான அலாரம், தண்ணீர் தொட்டி, இருக்கைகள் போன்றவற்றை வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியார் பள்ளி வாகனங்களுக்கு உரிமம் புதுப்பிக்கப்படவில்லை என்று புகார் எழுந்ததை தொடர்ந்து வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்றவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக அறிவுறுத்தலின் பேரில் வாகனங்களில் ஆய்வு நடைபெற்றது. சேலம் அம்மாப்பேட்டையில் கோயிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பேருந்துகளை சிறைபிடித்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். குஞ்சான்காடு பகுதியில் உள்ள சக்தி காளியம்மன் கோயிலை இடிக்க மாநகராட்சி நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இதற்கான பணிகளை மேற்கொள்ள முயன்ற நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து 100 மேற்பட்டோர் அம்மாப்பேட்டை நகர பேருந்து நிலைய பிரதான சாலையில் போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் இன்று நடைபெறும் நந்தனர் குருபூஜை விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்க உள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாமன்னன் நந்தனை இழிவு செய்யும் பொய் புராண நாடகத்தை தடை செய்ய வேண்டும் என கூறி சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்திற்கு எதிரான போக்கை கர்நாடக காங்கிரஸ் அரசு கைவிட வேண்டும் என்றும் மனிதாபிமான முறையில் அணுக வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஒன்றிய அரசாங்கம் வந்து கர்நாடக அரசாங்கத்திற்கு சாதகமாக இருக்கக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப வலியுறுத்தி இருக்கோம். தமிழ்நாடு அரசு மிக கடுமையாக வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டிலையும் சரி, உச்ச நீதிமன்றத்திலையும் சரி, தமிழ்நாட்டுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக தமிழக முதலமைச்சர் ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அவருக்கு வந்து நாங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மிக வலிமையா நாங்க அவர் பக்கம் நிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் கர்நாடகத்தில் இருக்கிற அரசாங்கம், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து அணுகணும். ஒரு மாநிலங்களுக்கு ஒரு மாநிலம் வந்து நீங்க ஒரு இந்த மாதிரியான ஒரு அநீதியான போக்கை வந்து அவர்கள் கைவிடணும் நான் நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கா? நிச்சயமாக, அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த 6 தினங்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலும் அதே போல நகர்ப்புறங்களிலும் மாவட்டம் முழுவதும் விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்று முன்தினமிருந்து கனமழை பெய்து வருகிறது. தற்போதும் சற்று குறைந்திருந்தாலும் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வந்து வரக்கூடிய நிலையில் அணைகளின் நீர்மட்டமும் மளமளவென உயர்ந்து வருகிறது. இதனால் அபாய அளவில் சிற்றார் 1-2 போன்ற அணைகள் அபாய அளவை எட்டியது. இந்நிலையில் தான் நேற்றைய தினம், அதாவது காலாண்டு தேர்வு முடிந்து நேற்று பள்ளிகள் திறக்கக்கூடிய நிலையில் நேற்று பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றும் கூட மழை பல இடங்களிலும் தற்போது பெய்து வருவதன் காரணத்தால் இன்று தொடர்ந்து 2வது நாளாக குமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல மழை பாதிப்பால் நேற்று நாகர்கோவில் பகுதியில் வீடு விழுந்து ஒருவரும், அதே போல திருவட்டார் அருகே மின் வயர் அறுந்து விழுந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த
மூன்று பேரும் இறந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு மட்டும் இரண்டாவது நாளாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சஜய்குமார். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் கங்கர்சவில் கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் மூன்று பேர் படுகாயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பணி முடியும் நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு அறையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த அறையில் பணிபுரிந்து கொண்டிருந்த கணேசன், ராஜா, முத்தம்மாள் ஆகிய மூன்று தொழிலாளர்கள் தீ விபத்தில் காயமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த வடக்கு பிரகார வாசல் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டது. தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த கோயிலில் உள்ள வடக்கு வாசலை சிறப்பு பூஜைகள் செய்து 27வது குருமகா சன்னிதானம் திறந்து வைத்தார். ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததை கண்டித்து நாகை மாவட்டம் கீழையூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது. வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த போராட்டத்தால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் வட்டாட்சியர், வேளாண்மை உதவி இயக்குநர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குப்பைகளை அகற்றாமல் மலை போல குவித்து வைத்துள்ளதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அருகே உள்ள கிடங்கில் தரம் பிரிக்கப்படாமல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அந்த வழியாக செல்லும் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அரிய வகை பறவையை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஸ்ரீமுஷ்ணம் பகுதியைச் சேர்ந்த குமார் மற்றும் விஜய் ஆகியோர் வண்ணான்குடிகாடு கிராமத்தில் உள்ள தோப்பில் வெள்ளை அரிவாள் மூக்கன், ஜொலிக்கும் அரிவாள் மூக்கன் பறவைகளை வேட்டையாடினர். வாகன சோதனையின் போது வனத்துறையினர் இவர்களை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அயப்பாக்கம் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வரத்து கால்வாய்கள் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டுவிட்டதாகவும் மதகுகள் பழுதாகிவிட்டதால் நீரை தேக்கி வைக்க முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த ஆக்கிரமிப்பை எடுத்து எங்களுக்கு இந்த கால்வாயை கொடுத்தா கடல்ல போய் கலக்கிற தண்ணி கம்மியா போகும். எங்களுக்கு இந்த தண்ணி வந்து நிறைய வந்து ஏரியில நின்னுதுன்னா நாங்க விவசாயம் பண்ணி நல்லா செழிப்பா இருப்போம். நாமக்கல்லில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. மோகனூர் சாலையில் உள்ள அரசு ஆண்கள் பள்ளி மைதானத்தில் நடந்த T20 கிரிக்கெட் போட்டியில் 20க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. 3 நாட்கள் நடைபெற்ற போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பரமத்தி அணியுடன் மோதிய சேலம் அணி வெற்றி பெற்று 20,000 ரூபாய் ரொக்க பரிசையும் வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அம்மன்புரத்தில் வெளிமாநில லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டார். மேலப்புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த முருகேசனிடமிருந்து 2,948 லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தஞ்சாவூரில் கை காட்டிய போது அரசு பேருந்தை நிறுத்தாததால் ஓட்டுநருடன் திருநங்கை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நீடாமங்கலம் புறப்பட்ட பேருந்து ரயில் நிலையம் அருகே வந்தபோது திருநங்கை ஒருவர் கை நீட்டி நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் ஓட்டுநர் பேருந்தை சற்று தள்ளி நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கை பேருந்துக்குள் ஏறி தகாத வார்த்தைகளால் ஓட்டுநரை திட்டியதாக தெரிகிறது. இதையடுத்து கீழே இறக்கிவிட்டதால் மீண்டும் வாக்குவாதம் செய்தார். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்டைச் சேர்ந்த கஜா கஜேந்திரன் கடந்த 2009 முதல் சிறையில் இருந்தார். மன உளைச்சலில் இருந்தவர் அதிகாலை கழிவறையில் உள்ள ஜன்னலில் துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உணவகத்தில் 250,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இரும்பு கதவை தாண்டி குதித்து கடையின் உள்ளே நுழைந்தவர் அங்கிருந்த சாவியை எடுத்து கல்லாப்பட்டியை திறந்து பணத்தை திருடிச் சென்றுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவை தொடங்கவும் மருத்துவர்களை நியமிக்கவும் வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மருத்துவமனை மீட்புக் குழுவினரின் கோரிக்கையை ஏற்று வர்த்தக சங்கம் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பில் முழுநேர கடையடைப்பு போராட்டமும் நடைபெற்றது. இதனால் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் விபத்தில் காயமடைந்து மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. கோவிந்தராஜின் இருதயம், 2 சிறுநீரகங்கள், கல்லீரல், கண்கள் போன்றவை தானமாக வழங்கப்பட்டதால் 5 பேர் புதுவாழ்வு பெறுகின்றனர். கோவிந்தராஜின் உடலுக்கு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நடிகர் விஜய் நடித்த லியோ படத்தின் இசை வெளியீட்டு விழா ரத்தான நிலையில் அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக ரசிகர்கள் போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் ஆடியோ லான்ச்சுக்கு ஆசைப்பட்டும் நடக்கல, மக்களாட்சி மாற்றத்திற்கு ஆசைப்படுறாங்க என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது தொடர்பாக மாநகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் டெங்கு தடுப்பு பணியாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள 210 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மலேரியா ஆய்வாளர் தையல் நாயகி டெங்கு கொசுவை கண்டறிவது எப்படி என்பது குறித்து விளக்கம் அளித்தார். வீடு வீடாக சென்று டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். காரைக்கால் மீனவர்கள் 16 நாள் போராட்டத்தை கைவிட்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும், பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள மீனவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்க்க வேண்டும் என்பது மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதனை நிறைவேற்ற வலியுறுத்தி 11 மீனவ கிராமத்தினர் 16 நாட்களாக வேலைநிறுத்தம் மேற்கொண்டிருந்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் மீனவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் முன்பு துப்புரவு பணியாளர்கள் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தினக்கூலி ஒப்பந்த தொழிலாளர்கள் 30 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து தனியார் ஒப்பந்ததாரர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடைபெறுகிறது. போராட்டக்காரர்கள் அமைத்திருந்த துணிப்பந்தலை நகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றியதால் தலையில் துணியை போட்டுக்கொண்டு வெயிலில் அமர்ந்து போராட்டத்தை தொடர்கின்றனர். அரியலூர் நகர்பகுதியில் ஒரே நாளில் 3 இடங்களில் திருட்டு நடைபெற்றுள்ளது. சிங்காரா தெருவில் உள்ள மளிகை கடையில் 30 சிகரெட் பாக்கெட்டுகள் மற்றும் 5000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. இடுகாடு அருகிலும் நீதிமன்றம் பின்புறமும் உள்ள விநாயகர் கோயில்களில் உண்டியல் பணம் திருடப்பட்டுள்ளது. விநாயகர் கோயிலை நோட்டமிட்ட 3 பேர் உண்டியலை தூக்கிச் செல்லும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. தர்மபுரியில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து பல மாதங்களாகியும் விடுதி திறக்கப்படாததால் கல்லூரி மாணவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மாணவர்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ள தனியார் கட்டடத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் மாணவர்கள் தங்கியிருக்கும் தனியார் கட்டடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினார். விடுதியை உடனடியாக திறக்க ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி நகராட்சி சார்பில் நடைபெற்ற தூய்மை விழிப்புணர்வு பேரணியில் பலூன்களால் அலங்கரிக்கப்பட்ட குப்பை வாகனங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. நகராட்சி அலுவலக வளாகத்திலிருந்து அரசு மருத்துவமனை வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் பேரணியில் சென்றவர்கள் தூய்மை இந்தியா குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். திருவள்ளூர் அருகே தச்சூரில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்மவார் நாயுடு அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் சந்திரபாபு நாயுடு கைதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜெகன்மோகன் ரெட்டி சிறையில் இருந்ததற்கு பழிவாங்கும் விதமாக சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதாக தெலுங்கு தேசம் கட்சி முன்னாள் எம்எல்ஏ ஹேமலதா குற்றம் சாட்டினார். திண்டுக்கல்
நாமக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆனந்தகிரியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் வரவேற்பறையில் தீ விபத்து ஏற்பட்டது. சிசிடிவி இணைப்பில் மின்கசிவு ஏற்பட்டு பரவிய தீ வரவேற்பறை முழுவதும் மளமளவென பரவி பற்றி எரிந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் அந்த பகுதிக்கு வந்த தண்ணீர் லாரியை நிறுத்தி தண்ணீரை பீச்சு அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உடல்நலக்குறைவால் கணவன் உயிரிழந்த சோகத்தில் 2 வயது மகளுடன் 5 மாத கர்ப்பிணி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கன் குலத்தைச் சேர்ந்த விவேக் உடல்நலக்குறைவால் கடந்த வாரம் உயிரிழந்தார். இதனால் மன வருத்தத்தில் இருந்த அவரது மனைவி ஷாலினி தனது 2 வயது மகள் விஷாகாவுடன் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அடுத்தடுத்த உயிரிழப்புகளால் வேதனையடைந்த விவேக்கின் தந்தை ரவிச்சந்திரன் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் மின்விட்டானில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி நடத்திய போட்டியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 100க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. முதலிடம் பிடித்த MSM கிரிக்கெட் கிளப் அணிக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பரிசு கோப்பை வழங்கினார். திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2021 மத்திய இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் கார் ஏற்றி 4 விவசாயிகள் மற்றும் 1 பத்திரிகையாளரை கொன்றதாக கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் அமைச்சரை பதவி நீக்கம் செய்யாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ராமேஸ்வரத்தில் கடலில் உள்வாங்கியதால் பாறை திட்டுகள் வெளியே தெரிந்தன. அக்னி தீர்த்த கடல் உள்வாங்கும் நிகழ்வு அடிக்கடி நிகழும் நிலையில் இன்று திடீரென 100 மீட்டர் தொலைவுக்கு உள்வாங்கியது. இதனால் பாறைகள் மட்டுமின்றி கடலில் போடப்பட்ட சிலையும் வெளியே தெரிந்தது. காட்டுப்பன்றிகளை வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்கக்கோரி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். வனவிலங்கு பட்டியலிருந்து எடுக்கப்பட்டால் மட்டும்தான் அது உயிர் சாரம் ஏற்படுகிற போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்கும். அது வனவனுக்கு பட்டியலே இருந்தால் அதை சுடுவதற்கு வனத்துறையை சார்ந்தவர்கள் அழைத்து வர வேண்டும். அவர் தான் அங்கே கண்காணித்து சுட முடியுமே தவிர விவசாயிகள் தன்னுடைய கையில் வைத்திருக்கிற அனுமதி பெற்றிருக்கிற அந்த கண்ணில் கூட சுட முடியாது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். விற்பனைக்காக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 118,000 ரூபாய் மதிப்புள்ள 912 மதுபாட்டல்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட அர்ஜுனன் மகேஸ்வரன் ஆகிய 2 பேரும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணியை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு தோலி கட்டி தூக்கிச் சென்றுள்ளனர். நொக்கனாமலை கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் அதிகாலை நேரத்தில் பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து டார்ச் லைட் உதவியுடன் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு டோலி கட்டி தூக்கிச் சென்ற உறவினர்கள் அவரை வள்ளிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே அடையாளம் தெரியாத நபர் தீ வைத்ததால் 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் எரிந்து நாசமாகின. தெற்கு பொய்கை நல்லூர் பகுதியில் ராஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் இருந்த பனை மற்றும் சவுக்கு மரங்களை சிலர் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதுகுறித்து ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். மனைவிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் திருப்பூரில் நடைபெற்ற மனைவி வேட்பு நல விழாவில் 50 தம்பதிகள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டனர். பெண்களின் பெருமையை போற்றும் வகையில் இந்த விழா நடைபெற்றது. ஒவ்வொரு கணவரும் தனது மனைவிக்கு மலர் கொடுத்து அன்பை பரிமாறினர். பின்னர் தம்பட்கள் மலர் மாலையை மகிழ்ச்சியுடன் மாற்றிக்கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கொடுக்கும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் காதல் பூ வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண்துறை அலுவலக கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கூட்டாட்சியர் தனலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் தங்களது மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக கட்டப்பட்டு வரும் வேலூர் விமான நிலையத்தில் தாழ்வாக விமானங்களை இறக்கி சோதனை நடத்தப்பட்டது. வரும் டிசம்பர் மாதம் திறக்க திட்டமிடப்பட்டுள்ள இந்த விமான நிலையத்தில் டெல்லியில் இருந்து வந்த 3 அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இது வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து அதிக உயரத்தில் இருந்து விமானத்தை இறக்கி அடுத்த கட்ட சோதனை மேற்கொள்ள உள்ளனர். இங்கிருந்து சென்னை, பெங்களூரு, திருப்பதி உள்ளிட்ட நகரங்களுக்கு 20 பயணிகள் பயணம் செய்யக்கூடிய சிறிய ரக விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாகையில் நடைபெற்ற சோழமண்டல அளவிலான வில்வித்தை போட்டியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். தஞ்சாவூர், திருச்சி, சேலம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த 100 மேற்பட்ட மாணவர்களுக்கு 4 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் தஞ்சாவூரைச் சேர்ந்த மாணவர்கள் முதல் பரிசை தட்டிச் சென்றனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகேயுள்ள எழுமலையில் கோவில் திருவிழா நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் 18 கிராம மக்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் முத்தாலம்மன் கோயில் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி அதிகாரிகள் அனுமதி மறுத்ததால் கோயில் முன்பு உண்ணாவிரதம் இருந்தனர். இதையடுத்து இன்று உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே தனியார் பேருந்திலிருந்து தவறி விழுந்து ஓட்டுநர் உயிரிழந்தார். கோமுட்டேரியைச் சேர்ந்த ரமேஷ் ஆலங்காயத்திலிருந்து வேலூர் செல்லும் பேருந்தின் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் பணிமுடிந்து வேறு ஒரு ஓட்டுநரிடம் பணியை ஒப்படைத்துவிட்டு படிக்கட்டு நின்றபடி பயணித்துள்ளார். கோமுட்டேரி பகுதியில் பேருந்து நிற்பதற்கு முன்பாக கீழே இறங்க முயற்சித்த அவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது கட்டையால் தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். சிராவயல் கிராம நிர்வாக அலுவலர் பிச்சைமுத்துவை இருசக்கர வாகனத்தில் வந்து வழிமறித்த 2 பேர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். 3 வார்டில் சாலை, குடிநீர், வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்களிடம் ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகன ஓட்டி மீது அரசு பேருந்து மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கண்ணமங்கலத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் அம்மாபாளையம் கூட்டுச்சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த அரசு பேருந்து மோதி தூக்கி வீசப்பட்ட அவர் காயமடைந்தார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அது இடி மின்னலுடன் கூடிய மழையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம்.
கோவையில் குப்பைகளை சுத்தம் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக கோவை வந்த அவர் கீழமேடு ஆவாரம்பாளையம் சந்திப்பு அருகே துடைப்பத்தை பிடித்து சாலையை சுத்தம் செய்தார். தேனி மாவட்டத்தில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். கம்பம் பகுதியில் உள்ள பிரபல உணவகத்தில் சோதனை நடத்திய போது காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 40,000 ரூபாய் மதிப்புள்ள காலாவதி உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் அபராதமும் விதித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே லட்சுபாக்கம் கிராமத்தில் வீடில்லா 43 பட்டியலின குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் வீடு கட்ட விடாமல் வருவாய்த்துறையினர் தடுப்பதாக பயனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்கு குடிசை அமைக்க மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதற்கு உடந்தையாக வருவாய்த்துறையினர் அதிகப்படியான காவலர்களை நிறுத்தி அச்சுறுத்துவதாக புகார் கூறுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள பந்தம்பாளையத்தில் குடியிருப்பு பகுதியில் உள்ள மணமகள் மன்றத்தை அகற்றக்கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். நூற்றுக்கணக்கான பெண்கள் உள்ளிட்ட 3 கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே போராட்டம் நடத்திய போது 7 நாட்களுக்குள் தீர்வு காண்பதாக உறுதியளித்த அதிகாரிகள் 12 நாட்களாக தீர்வு காணாததால் மீண்டும் போராட்டம் நடத்தினர். தேவையற்ற வாகனங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்கியதால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலியில் போராட்டம் நடத்திய கூட்டுறவு சங்க ஊழியர்கள் ஊதியம் வழங்க முடியாத நிலையில் சங்கம் இருப்பதாக கூறினர். அடுத்த கட்டமாக தொடர் விடுமுறையில் செல்ல இருப்பதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். தேனி அருகே தரமற்ற வகையில் சாலை அமைத்ததை சுட்டிக்காட்டிய பொதுமக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தினர். போடிநாயக்கனூர் தொகுதிக்கு உட்பட்ட பூதிபுரம் கிராமத்தில் ஏற்கனவே உள்ள சாலையை அகற்றாமல் புதிய சாலை அமைக்கப்பட்டது. பொதுமக்கள் முற்றுகையிட்டதை அடுத்து பழைய சாலை அகற்றப்பட்டு மீண்டும் சாலை அமைக்கும் பணி தொடங்கும் என்று வட்டார பொறியாளர் உறுதியளித்தாா்.